நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்தே தாதுமணல் எடுப்பதற்கு தமிழக அரசு தடை விதித்திருப்பதாக கடலோர மக்கள் கூட்டமைப்பின் அமைப்பாளர் புஷ்பராயன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கனிம மணல் சட்டவிரோதமாக அள்ளப்பட்டிருப்பதை சுகன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு உறுதி செய்தும் கூட மணல் கொள்ளையில் ஈடுபட்ட குவாரி அதிபர்களை தமிழக அரசு கைது செய்யாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். தாதுமணல் அள்ளுவதற்கு தமிழக அரசு தடை விதித்திருப்பது நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்து எடுக்கப்பட்ட முடிவாக இருக்குமோ என்கிற உணர்வு மீனவ மக்களிடம் இருப்பதாகவும் புஷ்பராயன் கூறினார். இன்றைக்கு கூடங்குளம் அணுவலை பிரச்சனையிலே இதே தமிழக முதல்வர் கூடங்குளம் மக்களுடைய அச்சங்கள் நீக்கும் வரை அணுவலை பணிகள் நிறுத்தி வைக்கப்படும் என்று சொல்லி மக்களிடம் வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் கடந்த ஆண்டிலே சங்கரன்கோவில் நடந்த இடைத்தேர்தலுக்கு பிறகு, சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு பிறகு தமிழக முதல்வர் இந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு கூடங்குளம் அணுவலை பாதுகாப்பாக இருக்கிறது, மக்கள் அச்சங்கள் எல்லாம் நீங்கிவிட்டன என்று சொல்லி தன்னுடைய நிலைப்பாட்டை ஓட்டுக்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு மாற்றிக்கொண்டார். அதே போலத்தான் இன்றைக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக தமிழக அரசு இப்படி ஒரு செயல்பாட்டை செய்திருக்கிறதோ என்கிற ஐயப்பாடு மீனவர் மத்தியில் இருக்கிறது. சட்டவிரோதமாக கனிம மணலை கொள்ளையடித்து நாட்டிற்கு பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்திய கனிம ஆலை அதிபர்களை உடனடியாக குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று புஷ்பராயன் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தாா்.